வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரும் பரிபூர்ணாசியுடன், குரு சித்தி மையம். மரணம் எதனால் ஏற்படுகிறது? மூச்சுனால் மரணம் ஏற்படுகிறது. கவனிங்க, மூச்சு எதனால் வெளியே வருகிறது? மனம் வெளியே செல்லும் பொழுது மூச்சு வெளியே வருகிறது. மனம் உள்ளே இருந்தால் மூச்சும் உள்ளே அடங்கிவிடும். மூச்சு வெளியே செல்ல செல்ல நம்மளோட ஆயுள் காலத்தை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். மரணத்துக்கு காரணம் மூச்சு விடுவது. மரணமுள்ள பிறவ என்றால் மூச்சு விடாமல் இருத்தலை குறிக்கும். மனம் எதை சிந்தித்தால் மனம் மூச்சு அடங்குமோ அதை சிந்திக்க செய்ய வைப்பது ஆதி நாத வாசிய பயிற்சிகள். கவனிங்க, சாகாக்கலை மரணமில்லா பிறநிலை என்றால் என்ன அப்படின்னா, மரணம் நம்மளுடைய ஒரு செல் வாங்குறீங்க, வாழ்க்கை செல் 2 வருஷம் கேரண்டி அப்படின்னு சொல்லியாச்சு. முன்னூற்றி 90 நாள் அந்த செல் போட்டதுலேருந்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த செல்லுடைய பேட்டரி 2 வருஷம் முடிஞ்சவுடன் வாட்ச் ஓடாது. மூச்சு அப்படிங்கிறது அப்பாவோட உயிரினும் அம்மாவோட கர்ப்பப்பையில் எந்த வேகத்தை உள்ளே சேர்ந்து நுழைகிறதோ அந்த வேகத்தின் அளவு வச்சு நம்முடைய ஆயுட்கால நிர்ணயம் செய்யப்படுகிறது. கர்ப்பப்பையிலேயே குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் உங்கள் ஜாதகத்தில் 85 வயசு சொன்னாங்கன்னா 66,960,000 மூச்சுக்கள் இருந்து தினசரி 26 மூச்சு நம்ம செலவு பண்ணி ஆகணும். 8 எழுத்து 12 ஓடும், 4 சேஸ்டாகுது. இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது உள்ள தேகங்களும் மூச்சு வெளியே போகுது. அப்போ மூச்சு வெளியே விட்டு ஒவ்வொரு மனிதர்களும் மூச்சு வெளியே விட்டு சந்தோஷமாக நிம்மதியாக ஆயுட்காலத்தை குறைத்து கொண்டிருக்கிறார்கள், செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மூச்சு போச்சுன்னா மரணம். அந்த வெளியே போகிற மூச்சை, வெளியே வரக்கூடிய மூச்சை உள்முகமாக திருப்பி சதாகாலம் உள் மூச்சிலேயே ஓட செய்வதுதான் மரணமல்லா பெறுவாங்களே சாகாக்கலை. இதை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசிய பற்றி. 1 மணி நேரத்தில் நிலை அடைந்து விடலாம். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79.